நிசப்தமான அந்த இரவில் வெள்ளை நிலா அழுது கொண்டிருந்தது. பூட்ஸ் கால்களின் சப்தத்தால் பூமி தூக்கத்திலிருந்து விழித்தது. அவசர கதியில் கொண்டு வரப்பட்ட அந்த உடல் சிறிது நேரத்திலேயே தீக்கிரையானது. கொழுந்து விட்டறிந்த தேசத்தின் கூட்டு மனசாட்சியை படம் பிடிக்க பத்திரிகையாளர்கள் முண்டியடித்துக் கொண்டிருந்தனர். கேமரா வெளிச்சம் இருளை மெல்ல மெல்ல விழுங்கிக் கொண்டிருந்தது. நள்ளிரவில் சுதந்திரமாக என்றைக்கு ஒரு பெண் உலா வருவாளோ, அன்றைக்குத்தான் இந்தியா சுதந்திரமடைந்ததாக அர்த்தம் என சொல்லிச் சென்ற மகாத்மா காந்தி மட்டும் சம்பவ இடத்தில் இருந்திருந்தால் நாடாளுபவர்களை நிச்சயம் சபித்திருக்கக்கூடும். காரணம், பாலியல் வன்கொடுமையால் துடிதுடித்து இறந்து போன இந்தியாவின் மகளை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் பத்திரமாக எரித்து சாம்பலாக்கி இருந்தது உத்தரப்பிரதேச அரசு. ஹத்ரஸில் 19 வயது இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானது மட்டுமன்றி குடும்ப உறுப்பினர்களை கூட பார்க்க அனுமதிக்காமல் அவசர கோலத்தில் உடலை எரியூட்டிய சம்பவம் நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. ஒட்டுமொத்த உலகமும் உத்தரப்பிரதேசத்தை விமர்சித்துக் கொண்டிருந்த சமயத்தில் ராகுல் காந்தி கீழே தள்ளிவிடப்பட்டதும் பிரியங்காவின் மேலாடையை காவலர் ஒருவர் பலவந்தமாக பிடித்து இழுக்கும் காட்சிகளும் வெளியாகி கடைக்கோடி இந்தியனின் கவனத்தையும் ஈர்க்கத் தொடங்கியது. இப்படியான தலைகுனிவு உத்தரப்பிரதேசத்திற்கு இது முதல் முறை அல்ல. 2014 மே 27 வீட்டில் கழிவறை இல்லாததால் மௌரியா சமூகத்தைச் சேர்ந்த 2 இளம்பெண்கள் வயல்வெளியில் தங்கள் உபாதைகளை கழிக்கச் சென்றனர். நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாததால் பதறிப்போன பெற்றோர்கள் அக்கம் பக்கத்தில் தேடிய போதுதான் பேரதிர்ச்சி காத்திருந்தது. இருவரது ஆடைகளும் களையப்பட்டு மிக குரூரமாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு மரத்தில் தூக்கிலிடப்பட்டவாறு கண்டெடுக்கப்பட்டனர். அலறி அடித்துக் கொண்டு காவல் நிலையத்தில் உறவினர்கள் புகார் அளித்த போது மகள்களின் மரணத்தை விட காவல் அதிகாரிகள் நடந்து கொண்ட விதம் பெற்றோர்களின் நெஞ்சை குத்தி கிழித்தது. காரணம், குற்றவாளிகளுக்கு உடந்தையாக செயல்பட்டதோடு மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களின் புகாரையும் ஏற்க மறுத்துவிட்டது காவல்துறை. இரவோடு இரவாக பாதிக்கப்பட்ட இளம்பெண்களின் குடும்பத்தினர் சடலத்தோடு போராட்டத்தில் குதிக்க அரசியல் அழுத்தம் காரணமாக வழக்கு சிபிஐக்கு மாறியது. ராகுல் காந்தி, மாயாவதி போன்ற அரசியல் தலைவர்கள் உயிரிழந்த இளம்பெண்களின் வீட்டிற்கு நேரடியாக சென்று ஆறுதல் கூறினர். குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு குறைந்தபட்சம் சிறை தண்டனையாவது கிடைத்துவிடும் என்கிற நம்பிக்கையில் இருந்தவர்களுக்கு சிபிஐயின் புலனாய்வு அறிக்கைகள் பேரதிர்ச்சியை தந்தன. இறந்து போன 2 இளம்பெண்களும் பாலியல் வன்கொடுமை செய்யப்படவில்லை என்றும் தாங்களாகவே மரத்திலேறி தூக்கிட்டுக் கொண்டனர் எனவும் சிபிஐ கூறியது. குற்றவாளிகள் உயர் வகுப்பினர் என்பதால் இந்த வழக்கை மூடி மறைக்க சிபிஐ திட்டமிடுவதாக சர்ச்சைகள் எழுந்தன. சம்பவம் நடந்து ஓராண்டு கழித்து சிபிஐ அறிக்கை முற்றிலும் பொய்யானது என்றும் உயிரிழந்த இளம்பெண்கள் 2 காவலர்கள் உட்பட 7 பேரால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என மாவட்ட போக்சோ நீதிமன்றம் உண்மையை வெளிக்கொண்டு வந்தது. சிபிஐக்கு மட்டுமன்றி மாநில அரசுக்கே பெரும் தலைகுனிவை ஏற்படுத்திய இந்த சம்பவம் குறித்து அப்போது ஆட்சியில் இருந்த சமாஜ்வாதி கட்சியிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி கணைகளை தொடுத்தனர். வன்கொடுமை சம்பவம் குறித்து பதிலளித்த அக்கட்சியின் தலைவரும் முன்னாள் முதல்வருமான முலாயம் சிங் யாதவ், ஆண் பிள்ளைகள் என்றால் அப்படித்தான் இருப்பார்கள், அவர்கள் தவறு செய்வது இயல்பானது என கூலாக பதிலளித்தார். முலாயம் சிங்கின் இந்த பதில் இந்தியாவின் மூளை முடுக்குகள் மட்டுமன்றி உலக நாடுகளையே அதிர வைத்தது. இளம் பெண்களுக்கு நிகழ்ந்த கொடுமையை ஐநா சபை வன்மையாக கண்டித்ததோடு முலாயம் சிங் யாதவின் கடுஞ்சொற்கள் எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல என அவரது பேச்சை குறிப்பிட்டு ஐநா சபையின் தலைவர் பான் கி மூன் தனது அதிருப்தியை உலக அரங்கில் வெளிப்படுத்தினார். இளம் பெண்களுக்கு நேர்ந்த கொடூரமும் அதை நியாயப்படுத்திய முலாயம் சிங்கின் பேச்சுமே இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலமாக போற்றப்படும் உத்தரப்பிரதேசத்தின் அடையாளமாக ஐநாவில் எதிரொலித்தது. கடந்த 2017 உன்னாவ் பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமியை பாஜக எம்எல்ஏ குல்தீப் சிங் செங்கார் கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் மீண்டும் உத்தரப்பிரதேசத்தை தலைகுனிய வைத்தது. திரைப்பட பாணியில் புகார் அளித்த சிறுமியை தீர்த்து கட்ட முடிவு செய்த செங்கார் தனது வழக்கறிஞர் மற்றும் உறவினர்களுடன் பாதிக்கப்பட்ட சிறுமி காரில் சென்று கொண்டிருந்த போது லாரியை மோதவிட்டு விபத்து ஏற்படுத்தினர். இதில் 2 பேர் உயிரிழந்தனர். அதே சமயம் உயிர் தப்பிய சிறுமி கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளானார். சிறுமியின் தந்தை மர்மமான முறையில் போலீஸ் காவலில் இறந்தார். நெஞ்சை உறைய வைக்கும் இதுபோன்ற சம்பவங்கள் எல்லாம் இதர மாநிலங்களுக்கு வேண்டுமேயானால் புதிதாக இருக்கலாம். ஆனால் உத்தரப்பிரதேசத்திற்கோ இது ஒரு சாதாரண நிகழ்வு என கூறப்படுகிறது. உத்தரப்பிரதேச பூமி இதுபோன்ற பல கருப்பு பக்கங்களை தனக்குள் கொண்டிருக்கிறது.
தந்தை கண் முன்னாலேயே மகளை வன்கொடுமை செய்தது, பத்திரிகையாளர்களை பட்டப்பகலில் சுட்டுக் கொன்றது, அதிகாரத்தில் உள்ளவர்கள் என்றும் பாராமல் 8 போலீசாரை துப்பாக்கியால் வேட்டையாடியது, மாட்டுக்கறி வைத்திருந்ததற்காக இளைஞரை அடித்தே கொன்றது, நாட்டின் அதிபயங்கரமான சம்பவங்களுக்கு உத்தரப்பிரதேசமே முகவரியாக இருப்பது வேதனைக்குரியது. அரசியல் தலைவர்களின் தூக்கத்தை கெடுத்தது மட்டுமன்றி உலகையே உலுக்கிய பெரும் துயரங்களெல்லாம் இந்த மாநிலத்தில் சர்வசாதாரணமாக நிகழ்ந்திருக்கின்றன. வெளி உலகம் அறியாத பல சம்பவங்கள் நீதி தேவதைக்கு தெரியாமல் புதைக்கப்பட்டிருக்கின்றன. எதையும் பொருட்படுத்தாமல் மேனியின் மீது படிந்த தூசியை தட்டிவிடுவது போல கடந்து விடுவதுதான் உத்தரப்பிரதேசத்தின் வழக்கம். அதனால்தானோ என்னவோ கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, கலவரம் என இந்திய நாட்டின் நரகமாக உருவெடுத்து நிற்கிறது உத்தரப்பிரதேசம். பெரியார் அண்ணா வாழ்ந்த தமிழகத்தோடு எந்த விதத்திலும் ஒப்பிட்டு பார்த்திராத அளவிற்கு எல்லா துறைகளிலும் பின்தங்கி நிற்கிறது உத்தரப்பிரதேசம். பல வரலாற்று சரித்திரங்களையும் வரலாற்று நாயகர்களையும் உருவாக்கி தந்த மண் இன்று முன்னேற்றம் என்ற வார்த்தைக்கு வெகு தொலைவில் இருக்கிறது. கிமு 320 முதல் 200 வரை உத்தரப்பிரதேசத்தை மௌரியர்கள் ஆண்டதாக சொல்லப்படுகிறது. கிமு 321 முதல் 297 வரை பண்டைய உத்தரப்பிரதேச நிலப்பரப்பை சந்திரகுப்தா ஆண்டு வந்ததாகவும் 3 நூற்றாண்டில் அசோகா ஆண்டதாகவும் வரலாற்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி அருகே அமைந்துள்ள சாரநாத் பகுதியில்தான் புத்தர் முதன்முதலில் மக்களிடையே சொற்பொழிவாற்றினார். இதன் நீட்சியாக உத்தரப்பிரதேச நிலப்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் புத்த மதம் வேகமாக பரவியது. கட்டிடங்கள், கோபுரங்களில் புத்த மத சின்னங்கள் இடம்பெற்றன. கிபி 647 புத்த மத பரவலாக்கம் வெகுவாக குறைந்து இந்து மதம் மறுமலர்ச்சி அடைந்தது. இதன் தொடர்ச்சியாகவே சங்கராச்சாரியார் புகழ்பெற்ற பத்ரிநாத்தை நிறுவினார். 12 நூற்றாண்டில் உத்தரப்பிரதேசம் டெல்லி சுல்தானியர்கள் மற்றும் முகலாயர்களின் கீழ் வந்தது. ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்குள் நுழையும் வரை பல நூற்றாண்டுகளாக இஸ்லாமியர்கள் வசமிருந்த உத்தரப்பிரதேசத்தில் தாஜ்மஹால், ஃபதேபூர் சிக்ரி போன்ற பல வரலாற்று சின்னங்கள் நிறுவப்பட்டன. ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தை வேரோடு பிடுங்கி எறிய உத்தரப்பிரதேசத்தின் மீரட் பகுதியில் இருந்துதான் முதன் முதலாக சுதந்திர தீ மூட்டப்பட்டது. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மெல்ல பரவிய இந்த போராட்டத்தில் சொந்த மண்ணை அந்நியர்களிடமிருந்து மீட்க இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக போராடி கொத்து கொத்தாக மடிந்து விழுந்தனர். பீரங்கி குண்டுகளுக்கும் தோட்டாக்களுக்கும் உயிரை மாய்த்து கொண்ட உத்தரப்பிரதேசம்தான் பின்னாட்களில் இந்தியாவை வழிநடத்த ஜவஹர்லால் நேரு, மதன்மோகன் மால்வியா, புருஷோத்தம் தாஸ் தண்டன் போன்ற தலைவர்களை ஈன்றெடுத்தது. ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் உத்தரப்பிரதேசம் பன்மடங்கு வளர்ச்சியை கண்டது. இந்து மற்றும் இஸ்லாமிய மன்னர்களால் கட்டப்பட்ட வரலாற்று சின்னங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து அதை ஆங்கிலேய அரசு பாதுகாக்கவும் செய்தது. ஒரு சில கட்டிடங்கள் சுதந்திர போரில் சின்னாபின்னமாயின. 1950 இந்தியா குடியரசானதும் ஆங்கிலேயர்களால் நிறுவப்பட்ட ஐக்கிய மாகாணம் உடைந்து உத்தரப்பிரதேசம் என பெயர் பெற்றது. முதன்முறையாக கோவிந்த் பல்லப் பண்ட் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். நாடு சுதந்திரமடைந்த போது நன்றாக நிர்வாகிக்கப்பட்ட பிராந்தியங்களில் ஒன்றாக திகழ்ந்தது உத்தரப்பிரதேசம். சாதிய கண்ணோட்டங்களோடு இயங்கும் சமூகம் நவீன அறிவியல் முன்னேற்றங்களையும் சமூக மாற்றங்களையும் உள்வாங்காது. அது எப்போதும் தேக்கமடைந்த நிலையிலேயே இருக்கும் என்பதற்கு உத்தரப்பிரதேசம் மிகச்சிறந்த உதாரணம். உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினரில் 5013 சாதி பிரிவுகள் இருக்கின்றன. இந்த சாதிகளுக்குள் நடக்கும் போட்டி பேரம்தான் உத்தரப்பிரதேச அரசியலை இன்று வரை தீர்மானிக்கிறது. அதிலும் குறிப்பாக தாக்கூர் சமூகத்தினர் மிக முக்கியமாக கவனிக்கத்தக்கவர்கள். அரசியலில் காய் நகர்த்துவதிலும் பொருள் சம்பாதிப்பதிலும் படு கில்லாடிகள். உத்தரப்பிரதேசத்தை ஆண்ட மன்னர்கள், ஜமீன்தார்கள் வழிவந்தவர்கள்தான் இந்த தாக்கூர் சமூகத்தினர். மாநிலத்தின் மொத்த மக்கள் தொகையில் 7 முதல் 8% உள்ள இவர்கள் வசம்தான் உத்தரப்பிரதேசத்தின் பாதிக்கும் மேற்பட்ட நிலங்கள் இருக்கின்றன. இந்த நிலங்களில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களை வைத்து தாக்கூர் சமூகத்தினர் அதிகளவு விவசாயம் செய்தனர். காலப்போக்கில் கிராமங்களில் விவசாய தொழிலாளர்களை பண்ணையாளர்கள் அடிமைப்படுத்தி சுரண்டுவது அதிகரித்தது. இது பிற சாதியினரை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க உதவியது. பஞ்சாயத்துகளில் முக்கிய பதவிகளையும் பொறுப்புகளையும் மேல் சாதியினர் பங்கிட்டுக் கொண்டனர். சட்டப்பூர்வமாக பட்டியலினத்தவர், பழங்குடியினத்தவர்களுக்கு இடங்கள் இருந்தாலும் அதில் தாங்கள் சொன்னதை கேட்டு நடப்போரை பொம்மைகளாக பதவியில் அமர்த்தினர். சமூகத்தில் கிடைத்த அந்தஸ்து அரசியலிலும் கைவரப்பெற்றது. இதனால் அரசின் பொதுப்பணித்துறை, பாசனத்துறை, நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தங்கள், வேலைவாய்ப்பு, நிதி மேலாண்மை ஆகியவற்றில் பெரும் பங்கை மேல் சாதியினர் தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டு வலிமையடைய தொடங்கினர். சுதந்திரத்திற்கு பின் உத்தரப்பிரதேசத்தை ஆட்சி செய்த முதலமைச்சர்களில் யோகி ஆதித்யநாத் உட்பட 14 பேர் தாக்கூர் மற்றும் உயர்வகுப்பைச் சேர்ந்தவர்கள்.
உத்தரப்பிரதேச சட்டப்பேரவையிலும் மேல் வகுப்பினரே அதிகமாக இருந்தனர். ஒவ்வொரு தேர்தலிலும் குறைந்தது 25% தொகுதிகளை தாக்கூர் இனத்தவர்கள் கைப்பற்றுவதே வழக்கமாக இருந்தது. பாலியல் வழக்கில் சிக்கிய குல்தீப் செங்கார் சமாஜ்வாதி கட்சியிலிருந்து பகுஜன் சமாஜ் கட்சிக்கும் பின்னர் அங்கிருந்து பாஜகவுக்கு தாவிய போதும் மிக லாபகமாக எம்எல்ஏ சீட் பெற்றுக்கொண்டு தேர்தலில் வெற்றி பெற்றார். இதற்கு மூல காரணம் அவர் தாக்கூர் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதே. தாக்கூர்கள் எந்த கட்சியில் நிற்பார்களோ அந்த கட்சி வெற்றி பெறும். அண்மையில் நாட்டையே உலுக்கிய ஹத்ர சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் 4 பேரும் தாக்கூர் வகுப்பினர். பாதிக்கப்பட்ட இளம்பெண் மற்றும் குடும்பத்தினர் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்பதால் அவர்கள் புகார் அளித்தும் பலனளிக்கவில்லை. 8 முதல் காவல் கண்காணிப்பாளர் வரை பல்வேறு மட்டங்களில் தாக்கூர்களுக்கு வேலை செய்ய ஆட்கள் இருப்பதால் வழக்குகளிலிருந்து இவர்கள் எளிதாக தப்பித்து விடுவது வழக்கம். உத்தரப்பிரதேசம் ஒரு குட்டி இந்தியா என்பதால் அதனை கைப்பற்ற பாஜக மட்டுமல்லாமல் அனைத்து கட்சிகளுக்குமே இருக்கும் ஒரே வழி தாக்கூர்கள் மற்றும் உயர் வகுப்பினருடன் நட்பு பாராட்டுவது மட்டும்தான். மக்களவைத் தேர்தலின் போது எந்த கட்சி உத்தரப்பிரதேசத்தை கைப்பற்றுமோ அதுவே பிரதமர் அரியணைக்கு அழகு சூட்டும் என்பதே வேதவாக்கு. காரணம், உத்தரப்பிரதேசம் தனக்குள் 80 மக்களவை தொகுதிகளை கொண்டிருக்கிறது. இதுவரை இந்தியாவுக்கு 9 பிரதமர்களை தந்து அழகு பார்த்திருக்கிறது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஓர் மாநிலத்தில் முதன்மையான சமூகத்தை பகைத்துக் கொள்வதை தவிர்க்கவே ஹத்ரஸ் வன்கொடுமை சம்பவத்தில் உயிரிழந்த இளம்பெண் இரவோடு இரவாக தீக்கிரையாக்கப்பட்டார் என கூறப்படுகிறது. உத்தரப்பிரதேசம் எப்பொழுதெல்லாம் சர்ச்சையில் சிக்கிக் கொள்ளுமோ அப்போதெல்லாம் அம்மாநிலத்தின் பரப்பளவும் மக்கள் தொகையும் விவாதத்திற்குள்ளாவது வழக்கம். பரப்பளவில் பெரிய மாநிலத்தை ஒரே ஒரு தலைமை ஆட்சி செய்வதே சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்கு பிரதான காரணம் என பேசப்படும். 1991 13 கோடியாக இருந்த மக்கள் தொகை தற்போது 23 கோடிக்கும் அதிகமாக இருக்கிறது. கூடவே 63 இருந்த மாவட்டங்களின் எண்ணிக்கையும் 75 உயர்ந்திருக்கிறது. கடந்த 27 ஆண்டுகளாக உத்தரப்பிரதேசம் தனது மனிதவள குறியீட்டு அட்டவணையை மேம்படுத்தவே இல்லை என்பதை ஸ்டேட் வங்கியின் ஆய்வறிக்கை அம்பலப்படுத்தியது. நல்ல உணவு, குடிநீர், உடை, மருத்துவ வசதி, சுற்றுச்சூழல், கல்வி, வேலைவாய்ப்பு என எதுவுமே இல்லாமல் ஒதுக்கப்பட்டவர்களாகவும் சபிக்கப்பட்டவர்களாகவும் செல்லுமிடமெல்லாம் விளைக்க வந்த ஏழைகளாகவே வாழ்கின்றனர் உத்தரப்பிரதேசத்தின் அடித்தட்டு மக்கள். 1990களில் தாராளமய கொள்கை கடைபிடிக்கப்பட்டதால் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் சீர்திருத்தம் ஏற்பட்டது. இதனால் பிற்படுத்தப்பட்டவர்களும் கூடுதல் எண்ணிக்கையில் உயர் கல்விக்கூடங்களில் சேர்ந்து படித்து பட்டம் பெற முடிந்தது. விவசாயத்திலிருந்தும் ஏராளமானோர் வெளியேறினர். இருப்பினும் முறையான வேலைவாய்ப்பு கிடைக்காததால் தொழில்துறை பெரிதாக வளரவில்லை. பணத்தாசை பிடித்த ஒப்பந்ததாரர்களால் வெளிநாடுகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு இளைஞர்கள் கசக்கி பிழியப்பட்டனர். எழுத்தறிவின்மையும் வறுமையும் அவர்களின் நிரந்தர அடையாளங்களாகின. உத்தரப்பிரதேசத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல புவியியல் நிலப்பரப்பிற்கேற்ப மாநிலத்தை பிரிப்பதுதான் சரியான தீர்வாக இருக்க முடியும் என தலைவர்கள் குரல் எழுப்பத் தொடங்கினர். குறிப்பாக அண்ணல் அம்பேத்கர் உத்தரப்பிரதேசத்தை 3 பிரிக்க வேண்டும் என்று கூறினார். 1955 மாநிலங்கள் மறுசீரமைப்பு ஆணையத்தில் இடம்பெற்றிருந்த வரலாற்றாசிரியர் கே எம் பணிக்கர் உத்தரப்பிரதேசம் நிர்வாக ரீதியில் கட்டுக்கடங்காத பெரிய நிலப்பரப்பாக இருப்பது குறித்து 10 அறிக்கையை தயாரித்து அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேருவிடம் சமர்ப்பித்தார். இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்திற்கு உத்தரப்பிரதேசம் பெரிய சவாலாக விளங்கும் என அப்போதே எச்சரிக்கை விடுத்திருந்தார் பணிக்கர். 1970களில் முன்னாள் பிரதமரும் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவருமான சரண் சிங்கும் ஊபியை பிரிக்க முயற்சித்து இறுதியில் முடியாமல் போனது. உத்தரப்பிரதேசத்தை பூர்வாஞ்சல், புந்தேல்கண்ட், பச்சிம் பிரதேஷ், ஆவத் பிரதேஷ் என 4 சிறிய மாநிலங்களாக பிரிக்க கோரி கடந்த 30 கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் ஒரு பலமான போராட்ட அமைப்பு இல்லாததால் உத்தரப்பிரதேசத்தை யாராலும் உடைக்க முடியவில்லை. இந்திய வரலாற்றில் மாநிலங்கள் உடைவதற்கு பின்னால் பெரும் மக்கள் போராட்டம் ஒழிந்திருக்கும். தெலுங்கு மொழி பேசுவவர்களுக்கான தனி ஆந்திர கோரிக்கையை வலியுறுத்தி அப்போதைய மெட்ராஸ் மாகாணத்தில் ஸ்ரீராமலு 2 உண்ணாவிரதம் இருந்து தனது உயிரை மாய்த்துக் கொண்டார். ஒற்றை மனிதரின் மரணம்தான் இன்றைய ஆந்திர மாநிலத்தின் தனி பெரும் அடையாளம். தமிழகம் தனி மாநிலமாக உருவானதில் பெரியார், அண்ணா, காமராஜர், ஜீவா, சங்கரலிங்கனார், நேசமணி உள்ளிட்டோரின் அளப்பரிய உழைப்பு அடங்கியிருக்கிறது. ஆந்திராவில் இருந்து தெலங்கானா பிரிந்தது, ஏற்கனவே ஊபியிலிருந்து உத்தரகண்ட் பிரிந்தது என மாநிலங்கள் உடைந்ததற்கு பின்னால் பல தியாகங்கள் பொதிந்திருக்கின்றன. ஆனால் உத்தரப்பிரதேசத்தை பிரிப்பதற்கு இதுவரை எந்தவிதமான மக்கள் எழுச்சி போராட்டமும் பெரிதாக நடைபெற்றதில்லை.
2011 ஆண்டில் உத்தரப்பிரதேசத்தை 4 சிறிய மாநிலங்களாக பிரிக்க அம்மாநில சட்டப்பேரவையில் அப்போதைய முதலமைச்சர் மாயாவதி தீர்மானத்தை கொண்டு வந்தார். இது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. 2012 உபி சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருந்ததால் எந்த கட்சியும் அவரது தீர்மானத்திற்கு முட்டுக் கொடுக்கவில்லை. மாயாவதி ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்ததை மறைக்கவே மாநிலத்தை கூறுபோடும் நடவடிக்கையை எடுத்துள்ளதாக பாஜக சாடியது. அரசியல் ஆதாயத்திற்காக மாயாவதி உத்தரப்பிரதேசத்தை பிரிக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளார் என காங்கிரசும் கூட்டு சேர்ந்ததோடு மாநிலங்களை பிரிக்க 2வது மாநில சீரமைப்பு கமிஷன் அமைக்க வேண்டுமென வலியுறுத்தியது. ஊபி பெரிய மாநிலம். அதை 4ஆக பிரித்தால்தான் மாநில அரசுகள் மக்களுக்கு சேவை செய்ய வசதியாக இருக்கும் என அப்போதைய பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மாயாவதிக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார். இருப்பினும் 2012 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் பகுஜன் சமாஜ் கட்சி தோல்வியடைந்ததை அடுத்து மாயாவதியின் லட்சியமும் காற்றில் கரைந்தது. கடந்த 2014 ஆண்டு மக்களவை தேர்தல் அறிக்கையில் உத்தரப்பிரதேசம் சிறிய மாநிலங்களாக பிரிக்கப்படும் என வாக்குறுதி அளித்த பாஜக அதை நடைமுறைப்படுத்துவதிலிருந்து பின்வாங்கிவிட்டது. மக்கள் நலன், சட்டம் ஒழுங்கு மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் வளர்ச்சியை கருதி மாநிலங்களை பிரிப்பதே சாலச் சிறந்தது என சமூக செயற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர். மாநிலங்களை பிரிக்க முயற்சிக்காமல் ஆட்சியில் அமர அரசியல் கட்சிகளும் கூட்டு சேர்ந்து சாதிகளை பிரதானப்படுத்தியதால் உத்தரப்பிரதேசம் முற்றிலும் சாதியமயமாகிவிட்டது. நிலையற்ற ஆட்சியும் சாதிமத கலவரங்களும் உத்தரப்பிரதேசத்தை அமைதியற்ற மாநிலமாக வளர்த்துவிட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் நடக்காத சமூக கொடுமையோ தாக்குதல்களோ கிடையாது. கடந்த 2016 ஆண்டு உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட தகவலின்படி ஜம்மு காஷ்மீரை விட உத்தரப்பிரதேசத்தில்தான் துப்பாக்கி உரிமம் வைத்திருப்பவர்களின் எண்ணிக்கை அதிகம். சட்டப்பூர்வமாக துப்பாக்கி வைத்திருப்பவர்களின் பட்டியலில் உத்தரப்பிரதேசம் முதலிடம் வகிக்கிறது என்றால் ரவுடிகளின் கோட்டையாக திகழும் அம்மாநிலத்தில் கள்ள துப்பாக்கிகளிலிருந்து வெளியாகும் தோட்டாக்களுக்கு கணக்கே இல்லை. சட்டவிரோதமாக ஆயுதங்கள் வைத்திருப்போர் மீது நாடு முழுவதும் 3 லட்சம் வழக்குகள் பதிவான நிலையில் அதில் பாதி பேர் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் எனும் தகவல் நம்மை ஆச்சரியப்படுத்துவதற்கில்லை. மக்களுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து குறைகளை நிவர்த்தி செய்வதுதான் ஆட்சியாளர்கள் வேலை. சுதந்திரம் அடைந்ததிலிருந்து அரசு நிர்வாகத்தின் புறக்கணிப்பும் அலட்சியமுமே இன்றைய உத்தரப்பிரதேசம் பின்தங்கி இருப்பதற்கான மூல காரணம். இதற்கு காரணம் ஒரு கட்சியோ ஒரு தலைவரோ அல்ல. 70 ஆண்டு காலமாக அங்கு ஆட்சியாளர்கள் மாறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் மாநிலத்தின் நலன் சார்ந்துதான் அவர்களது நடவடிக்கை இருந்ததா என்றால் அது சந்தேகமே என்பதை பல புள்ளி விவரங்கள் பறைசாற்றுகின்றன. இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலங்களின் பட்டியலில் உத்தரப்பிரதேசம் முதலிடம் வகிக்கிறது. சுகாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பிலும் உத்தரப்பிரதேசத்திற்குத்தான் கடைசி இடம். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு சாதி வெறியாட்டமாடும் உத்தரப்பிரதேசத்தை 4 மாநிலங்களாக வெகு சீக்கிரத்தில் பிரித்தால் மட்டுமே ஓரளவு மக்கள் நலனை காக்க முடியும் என அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். மாநிலத்தை பிரிப்பது தேசிய அரசியலில் மிகப்பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் அது அவ்வளவு எளிதல்ல. உத்தரப்பிரதேசத்தின் வரலாறு இரத்தத்தில் எழுதப்படுவதை தவிர்க்க பெரியார், அண்ணா, காந்தி, அம்பேத்கர் போன்ற சீர்திருத்தவாதிகள் ஒவ்வொரு தலைமுறைக்கும் உருவாக வேண்டும். மக்களின் முன்னேற்றத்திற்காக உழைக்க வேண்டிய தேவை எப்போதும் இருக்கும். அதை உணர்ந்து தற்போது இருக்கும் மற்றும் வரவிருக்கும் ஆட்சியாளர்களும் உத்தரப்பிரதேசத்தின் முன்னேற்றத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு உழைத்தால் மட்டுமே அங்கு விடிவு பிறக்கும். அரசியல் சீர்திருத்தம் நடைபெறாத பட்சத்தில் ஆயிரம் ஆயிரம் பூலான் தேவிகள் உருவாவதை யாராலும் தடுக்க முடியாது.